நாடு முழுவதையும் பாஜக எனும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதில் மோடியும் அமித்ஷாவும் அசுர வெற்றிகளை குவித்து வரும் நிலையில் உட்கட்சி கும்மாங்குத்துகளால் நார்நாராய் கிடக்கும் காங்கிரஸ் கட்சி கையில் இருக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தையும் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாடு விடுதலை பெற்றது முதல் நாட்டை ஆண்டு வந்த ஆண்ட பரம்பரை கட்சியான இந்திய தேசிய காங்கிரசுக்கு தற்போது ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் என இரண்டே இரண்டு மாநிலங்களில் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்ளது. இதில் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி கும்மாங்குத்து காது கிழியும் அளவுக்கு நாடு முழுக்க ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. கட்சிக்குள் பழம் தின்று கொட்டையை போட்ட வயசான தலைவர்கள் பலர் டாடா பை பை சொல்லி கட்சியை பிளந்து கொண்டு வெளியேறி வருகின்றனர். அண்மையில் அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தலில் ராகுல் காந்தி போட்டியிட மறுத்துவிட்ட நிலையில் சோனியா காந்தியின் விருப்பமாக ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க மனமில்லாத அசோக் கெலாட் தலைவர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அசோக் கெலாட் கட்சித் தலைவர் ஆனால் முதலமைச்சர் வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என மூத்த தலைவர் சச்சின் பைலட் எதிர்பார்த்து இருந்தார். ஆனால் நாற்காலி நழுவாத நிலையில் 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் பக்கம் இருப்பதாக சச்சின் பைலட் தற்போது லக்ஷ்மி வெடி கொளுத்தியுள்ளார். இந்த வெடி எப்போது வெடிக்கும் என ராஜஸ்தான் காங்கிரஸ் கதி கலங்கி போயிருக்கிறது. குமரி முதல் காஷ்மீர் வரை அதிரடி அரசியல் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுவார் எனவும் பாஜகவை கலங்கடிப்பார் எனவும் காங்கிரஸ் கைகள் பேசி வந்தனர். அப்போது ராகுல் காஷ்மீரை அடைவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் காணாமல் போய்விடும் என ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருந்தார். 60 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட ஒரு ஆண்ட பரம்பரை கட்சி தனக்கென ஒரு தலைவரை கூட தேர்ந்தெடுக்க முடியாமல் வக்கற்று தவிப்பதும் பதவி சண்டைக்காக சட்டையை கிழித்துக் கொள்வதும் கேட்க நன்றாகவா இருக்கிறது.